அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமாக விளங்கும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க அவங்க சந்திக்கிறதுல. நாளுக்கு அப்புறம் உங்க சந்திக்கிறேன். இணைய வழி சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நாள் மிக முக்கியமான தினம், மகாகவி பாரதியாரின் நினைவு நாள். இந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகாகவி நாள் அப்படின்னு நம்ம இனிமேல் அழைப்போம் அப்படின்னு சொல்லி 14 முக்கியமான சிறப்பு விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாரு, வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு தமிழ் பேராசிரியரா இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிக்கு கிடைத்த ஒரு மணிமுகுடமா இந்த விஷயம் நினைக்கிறீங்களா? வாழும் காலத்தில் பாரதிக்கு மறுக்கப்பட்ட கௌரவத்தை, கண்ணியத்தை, அங்கீகாரத்தை இப்பொழுது திராவிட இயக்கம் தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மகாகவி நாளாக இந்நாளை அறிவித்திருப்பது தமிழ் உள்ளங்களை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இதை மரமாற வரவேற்கின்றோம். பாரதியாரை போன்ற தேசிய கவிகள் இந்நாட்டினுடைய மக்களிடையே மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இன்ன பிற பிரிவினைகளை தூண்டக்கூடாது என்கின்ற எண்ணத்தை அவருடைய இயல்பிலேயே கொண்டிருந்தார்கள். 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி மொழி 18 உடையால் என சிந்தனை ஒன்றுடையால் என்று பாடுகிறார். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை என்று பாடுகிறார். வாழின் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்று பாரதியார் காலத்தின் இந்திய மக்கள் தொகை, அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் இணைந்திருந்த இந்தியாவினுடைய 30 கோடி மக்கள் தொகையும் சமமான உரிமை உடையவர்கள் என்ற போக்கு பாரதியாரிடம் இருந்தது. பொது உடைமை இயக்கமே தோன்றாத காலத்தில் 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை என்ற முற்போக்கு குரலை அவரிடம் வந்து பார்க்க முடிகின்றது. இத்தகைய இணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை, மனிதர்களை பிளவுபடுத்தாத ஒரு இலக்கிய போக்கை நாம் பாரதியாரிடம் காண முடிகின்றது. வாழும் காலத்தில் அவர்களுக்கு வதைகளும் ஒதுக்குதல்களும் புறக்கணிப்புகளும் இருந்தன. இன்றைக்கு வாழ்ந்த பிறகு பாரதியார் கொண்டாடப்படுகின்றார். இந்நேரத்தில் என்னுடைய பேராசிரியர், தமிழினத்தினுடைய போராளி கவிஞராக அறியப்பட்ட மக்கள் கவிஞர் இன்புலா அவர்கள் எழுதிய ஒரு கவிதை நினைவு கூறுகிறது. கவிஞர்களை அரசு கௌரவப்படுத்தும் பாரதி, வாழ்ந்து பிணமானால் உன் போன்றோரை, பிணமாக வாழ்ந்தால் என் போன்றோரை என்று அவர் எழுதியிருந்தார். வாழும் காலத்தில் அடிமை இந்தியா அவரை கௌரவப்படுத்தவில்லை. சுதந்திர இந்தியாவில் அவர் இருக்கவே இல்லை. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று அவர் சுதந்திரத்தை பார்ப்பதற்கு முன்னாலேயே தொலைநோக்காக பாடிவிட்டார். 40 வயதுக்குள் 39 அவர் தன் வாழ்வை நிறைவு செய்து கொண்டாலும் கூட ஒரு உண்மையான நல்லிணக்கம் மிகுந்த ஒரு தேசம் குறித்த கனவு பாரதியாரிடம் இருந்தது. அந்த கனவுக்காக இந்நாளை மகாகவி நாளாக அறிவிக்கப்பட்டதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம். ஐயா, நீங்க வந்து ஒரு பேராசிரியராக மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான சமூக செயற்பாட்டாளர். சோ அந்த அடிப்படையில் நீங்க பல வேறுபட்ட சித்தாந்தங்களினுடைய வல்லுநர்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கேட்டு பெற்றிருப்பீங்க. சோ திராவிட இயக்கத்தவர் அல்லது திராவிட சித்தாந்தத்தை ரொம்ப தீர்க்கமா ஃபாலோ பண்ற ஒரு சிலர் சொல்றாங்க, மகாகவி பாரதியார் வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிரான பல கருத்துக்களை பேசியவர், அவர் வந்து ஒரு முற்போக்குவாதியான நம்ம அவ்வளவு சீக்கிரம் அடையாளப்படுத்திட முடியாது, அவரோட நிறைய பிற்போக்கு சிந்தனைகள் இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. இது போன்ற விமர்சனம் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சரே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி முடிவெல்லாம் தவிர்த்திருக்கலாம்லாம் சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதாவது அவர்களுடைய பார்வை நான் எந்த வகையில பாக்குறேன்னா, விளக்குகளே இல்லாத காலத்தில் லாந்தர் விளக்கு ஒரு அதிசயம். இன்றைக்கு மெர்க்குரி விளக்குகள் வந்து விட்ட பிறகு லாந்தர் விளக்கு ஒரு பழமையாக தோன்றும். இன்றைக்கு மிகப்பெரிய முற்போக்கு கால பார்வையெல்லாம் வந்து விட்ட பிறகு பாரதியாரை இன்றைய தராசில் நிறுத்தி பார்க்க முடியாது. அவர் ஆழமான ஆத்திகராக இருந்தார். விநாயகர் துதி பாடியிருக்கின்றார், சரஸ்வதியை பாடியிருக்கின்றார், இந்து மத கடவுளர்களை பாடியிருக்கின்றார், பாஞ்சாலி சபதம் எல்லாமே சக்தியை பாடியிருக்கின்றார். உபனிஷத்துகளுக்கு மொழிபெயர்த்து அவர் எழுதும் போதுதான் புது கவிதை என்ற வடிவத்தை அவர் கண்டுபிடிக்கின்றார். ஆகவே அவர் ஒரு ஆழமான கடவுள் நம்பிக்கை உள்ள ஆச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு ஆத்திகர் தான். அவர் ஒரு சமூக புரட்சி என்று கருதி கனகலிங்கம் என்பவருக்கு பூவுளை அணிவித்தார் என்றெல்லாம் பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தன்னுடைய இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் என்பதை பாரதியார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக பாரதி தாசன் என்று மாற்றிக்கொண்டவர் நம்முடைய தமிழினத்தின் எழுச்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் கண்ணின் வழியாக நான் பாரதியாரை பார்க்க நினைக்கின்றேன். ஏனென்றால் பாரதிதாசன் ஒரு தீவிர நாத்திகர். நான் என்ன எழுத வேண்டும் என்று தந்தை பெரியார் போய் கேட்கிறார். நான் என்னவெல்லாம் பேசுகிறேனோ அதை நீ கவிதையாக எழுது என்று அவர் சொன்னதாக சொல்வார்கள். அப்போது தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மல்டை சுரப்பை உலகு தொழும், வழக்குகையில் சிறு தேடும், அவர்தான் பெரியார் பார், அவர்தான் பெரியார் என்று பாடிய பாரதிதாசன் பாரதியாரை பற்றி என்ன சொல்கிறார் என்பது நினைவுக்குரியது. திருச்சி வானொலி பாரதியார் இறந்த பிறகு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துகிறது. அது நினைவேந்தல் கவியரங்கத்தினுடைய தலைமை கவிஞராக பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார். அவர் பாரதிதாசன் அது நீண்ட கவிதை, நான் சில பகுதியில் சொல்றேன். தமிழுக்கு தகு உயர் வலிக்கும் தலைவனை எண்ணி தமிழ் தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகும் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் முரசு, மண்டு மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்து வைக்கின்றேன் என்று அந்த கவிதையை தொடங்குவார். அதுக்கு முன்னாடி கொலை மலிந்த நாளில் கொல்லா அறம் நிலை பெற இந்நாடு சமண மதத்தை இருந்தது என்று சொல்வார். அடுத்தது செல்வம் சில்லோர் நல்வாழ்வுக்கே என்ற கொள்கை இருந்த பிரான்சில் செல்வம் குடிகள் குடிகற்கே என கவி குவிக்க விக்டர் யூகோ மேறினான் என்றோ என்று சொல்கிறார். வடகலை தென்கலை என்ற பிரச்சனை நாட்டில் இருக்கும் பொழுது செங்கலை என்ற கருத்தை ஊன்றி முழங்க ராமானுஜனை இந்த நாடு அல்லவா என்று கேட்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் அதாவது மக்கட்குதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றலாளனை சிக்கன இன்று சீர்பிறல் இயற்கையாம் என்று சொல்றார். ஒரு மக்களின் தேவை என்னவாக இருக்கிறது, ஒரு காலத்தின் தேவையாக என்ன இருக்கிறது, அது ஒருவன் வருவான். அதுபோல தமிழ் மங்கி கிடந்த போது, தமிழ் முக்கியத்துவம் இழந்து கிடந்த போது, சோர்வடைந்திருந்த போது, பண்ணையார்களுடைய குறுநில மன்னர்களுடைய அரசர்களுடைய அந்தரங்க ஆசைகளை விசிறிவிடக்கூடிய விசிறியாக மட்டும் தமிழ் ஒரு சிற்றின்ப கருவியாக பயன்பட்ட காலத்திலே இதை ஒரு போர்வசாக ஒழிப்பதற்கு பாரதி வருகிறார். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவும் நாங்கள் சாகவும் அழுது கொண்டிருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்றெல்லாம் அவர் அதான் அடக்குமுறைக்கு எதிரான ஒரு கவிக்குரலை தருகின்றார். அதுதான் நம்ம பார்க்கணும். இங்க நம் பாரதியாரோடு எந்த புள்ளியில் இணைகிறோம் என்று சொன்னால், எங்கள் நவிகநாயகம் அறப்போரிலேயே தலையாய அறப்போர் அநீதியான ஆட்சியாளன் முன்பு சத்தியத்தை எடுத்து உரைப்பது ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் மிகுந்திருந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே அவரை எதிர்த்து நின்று இதந்தரு மதை மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டு மாறி கழி மிகுந்து இழிவுற்றாலும்
இதந்தரு கோடி இன்னல் விளைத்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி உன்னை பணிந்திட மறக்கிலேனே என்று தன் உறுதியை பாடுகின்றார். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே என்று சொல்கிறார். இன்னும் சொல்றார், சாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் ஏகினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்று பாடுகிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று பாடுகின்றார். அவையா ஒரு ஆத்தைச்சூடி எழுதியிருக்கிறார், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சிலம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கில் உடையன விரும்பேல் ஊக்கமது கைவிடேல் என்னெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி என்று அது போகும். ஆனால் வா பாரதியார் தன் காலத்திற்கு ஒரு ஆத்திச்சூடி எழுதுகின்றார். அது அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கவில்லை, அறம் இல்லாத காலத்திலே ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார். ஆனால் அச்சம் மிகுந்திருந்த காலத்திலே, ஆங்கிலேயர்களுக்கு ஒடுங்கி கிடந்த காலத்திலே, மக்கள் அடிமைகளாக கிடந்த காலத்திலே அவர்களுக்கு தேவை அற உணர்ச்சி அல்ல, துணிவும் வீரமும். அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பூரி ஆட்சி கொள் ஒற்றுமை வலிமையாம் ஓ ஓ அப்படின்னு கொண்டு போறார். அப்போது அந்த காலத்தின் தேவை முனை முகத்து நில்லேல் என்று சொல்கிறார் ஔவையார். முனையிலே முகத்து நில் என்று சொல்கிறார் பாரதியார். இன்னும் சைவம் அதாவது மரக்கறி உணவு சாப்பிடக்கூடிய உயர் ஜாதி பிராமண வகுப்பிலே பிறந்த பாரதி மீதும் விரும்பேன்னு ஔவையார் சொல்றாங்க, ஆனா உண்மையிலே விரும்பு என்று சொல்கிறார். இப்படியாக காலத்தின் தேவையை ஒரு கருத்தில் கொண்டு பேசுகிறார். ஒரு நிகழ்வு சொல்வார்கள், பாரதியாரோடு பாரதிதாசன் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு முஸ்லீமுடைய தேநீர் கடையிலே இருவரும் தேநீர் குடிக்க அமர்கிறார்கள். அப்போது பாகந்தர் கேட்கிறார், இந்த கடையில தேநீர் குடிக்கலாமான்னு கேட்கும், ஏன் மனிதர் இல்லையா என்று பாரதியார் கேட்டார் என்று சொல்வார்கள். அவர் எத்தனையோ பக்தி பாடல்கள் பாடினாலும், கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற காவியங்களை தந்தாலும், அல்லாவை பற்றி பாரதியார் எழுதியிருக்கிற பாடல் மறக்க முடியாத பாடல். அந்த பாடலை இசையரசி நித்யஸ்ரீ அவர்கள் பாட ஏகம் என்ற தொகுப்பிலே ஒளிப்பதிவு செய்து நாங்கள் வெளியிட்டோம். பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் எல்லையில்லா ஒரு வெளி வானிலே நில்லாத சுழன்றோட நியமம் செய்தது ஒரு நாயகன், சொல்லாலும் மனதாலும் தொடரொணாத பெருஞ்சோதி அல்லா அல்லா அல்லாவே என்று தொடங்குகிறார். அடுத்து சொல்றாரு, கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் கொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லார் உறவை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லாரும் சென்றேத்தும் அளவில் யமபயம் கிடச் செய்வோம் அல்லா அல்லா அல்லாவே என்று அடுத்து ஒரு சரணம், ஏழைகட்கும் செல்வர்கட்கும் இளைஞர்களும் ஓர் பிதா, கோழைகட்கும் வீரருக்கும் குறைந்தவற்றிலும் ஓர் குரு, ஊழி ஊழி அமரராய் இவ்வுலகின் மீது வாழ்ந்திட வாழ்வீர், பயத்தை நீக்கி வாழ்த்துவோம் அவன் பெயர் அல்லாஹ் என்று அவர் ஒரு அல்லாஹை பற்றி அவருடைய தன்மைகளை போட்டியும் பாடல் எழுதியிருக்கின்றார். அப்போது மத வெறுப்பு உடையவராக மனிதர்களை சாதியின் பெயரால் கூறு போடக்கூடிய கொள்கை உடையவராய் அவர் இல்லை. ஏன் இதையெல்லாம் அழுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பாரதியாரே என்னமோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கிய அணி தலைவர் இருக்காங்க, அவர் கொள்கைக்குள்ளேயே வரமாட்டாம அவர் கண்ட தேசம் என்ன, காந்தி தான் அவருக்கு முன்மாதிரி. காந்தியை பற்றி பாரதியார் சொல்றார், வாழ்கமான் இவ்வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி என்று காந்தியடிகள் பாடுறார். ஆனா காந்தியை கொன்றவர்கள் இன்றைக்கு பாரதியை உரிமை கொண்டாடி கொண்டு ஏதோ அவருதான் தங்களுடைய தத்துவ பிதா மாதிரி அவர்கள் நினைக்கிறார்கள். பாரதியாருடைய கட்டுரைகள் மிக அபாரமானவை, கவிதைகளால் அவர் போற்றப்படுகிறார் என்றாலும் கூட பாரதியாருடைய கட்டுரைகளை படிக்க வேண்டும். அண்ணல் காந்தியடிகளுக்கு ஒரு மறுப்பு வேண்டும், காந்தி எப்படி போற்றினார் என்று பார்க்கிறோம். காந்தியடிகளுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, அண்ணல் காந்தியடிகள் விதவைகள் பெருகக்கூடாது நாட்டில் என்றால், விதவைகள் பெருகக்கூடாது என்று சொன்னால்
ஆண்கள் மறுவிவாகம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு பாரதியார் என்ன எழுதுறாருன்னா, ஸ்திரீ விதவைகளின் எண்ணிக்கையை குறைக்க வழி கேட்டால் காந்தியார் புருஷ விதவைகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வழி சொல்கிறார் என்று ஒரு கேலியாகவே அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்ன தெரியுதுன்னா, அவர்கிட்ட துடிக்கின்ற மனோபாவம் வழிபடும் மனோபாவம்லாம் கிடையாது. அதே நேரத்தில் இந்நாட்டிற்கு தொண்டு செய்த மிகப்பெரிய தலைவர்களை போற்றியும் புகழ்ந்தும் பாடுகிறார். தாதாபாய் நீங்க சொல்லக்கூடிய நிறைய நிறைய விஷயங்கள் பண்றாரு, ஆனா பண்ணிருக்கிறாரு. ஆனா இன்னுமே ரொம்ப தீவிரமான மார்க்சியம் பேசுறவங்க இடதுசாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு சாதி அவருடைய சமூகம் சார்ந்த ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்குது, அதை நிறைய இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான பல வகுப்புவாரி பிரதித்துவத்தையோ அல்லது பார்ப்பனர்கள் இயக்கத்தையோ நிறைய பிராமண சபையில போய் தாக்கி தான் பேசிட்டு வந்தாரு பாரதியார் அப்படின்னு சொல்றாங்க. நாலு குலங்கள் அமைத்தான் அதை நாசமுற புரிந்தனர் மூட மனிதர் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கிறாரா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தையோ அல்லது வந்து அதை ஆதரிக்கக்கூடிய மனநிலையோ இருந்தார் அப்படிங்கிறத காட்டலையா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நல்ல கேள்வி அருள்மொழியுருமன். நம்ம வந்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்று நிலை நாடி மிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒருவரை வந்து நூறு விழுக்காடு ஏற்புடைய கருத்தை மட்டுமே பாடியவர் அல்லது நூறு விழுக்காடு எதிர்க்கக்கூடிய கருத்துக்களை சொல்பவர் என்று நம்ம சில திரைப்படங்கள் தான் காரணம். ஒன்று வில்லன், அவர் வந்து தீயதை மட்டும் செய்வார். இன்னொருவர் கதாநாயகன், அவர் நல்லதை மட்டும் செய்வார். ஆனால் மனிதர்களில் வில்லனையும் கதாநாயகனையும் இங்கே காண முடியாது. மனிதர்களும் நல்லது கெட்டது, ஏற்கத்தக்கது ஏற்கத்தகாதது எல்லாமே இருக்கும். அப்போது கொல்லுவது கொண்டு தள்ளுவது தள்ள வேண்டும். பாரதியார் சொல்லிவிட்டார் என்பதற்காகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இயக்கம் பற்றி அவருடைய கருத்து நமக்கு உடன்பாடானதில்லை, பாரதிதாசனுக்கும் உடன்பாடானதில்லை. ஆனால் அவரிடம் எது இன்றைக்கு தேவையானது, அல்லது காந்தியடிகள் அவருடைய காலத்தில் அவர் கருத்துகளுக்கு மாற்று கருத்தை தந்தை பெரியார் வைக்கவில்லையா? அப்போது காந்தியடிகளுக்கு மாற்று கருத்து வைத்த பெரியார் தான் இந்நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். காந்தியே இந்த கதிக்கு ஆளான பிறகு யார் எக்கேடு கெட்டு போனது என்ன என்று நினைக்க தோன்றுகிறதும் சொல்றாரு. காந்தியின் மறைவு அவர் கொல்லப்பட்ட விதம் தந்தை பெரியாரை அதிர வைக்கிறது. ஆனால் ஆயுட்காலம் முதல் அண்ணல் காந்தியை மிக கடுமையாக விமர்சித்த இருவர் என்றால் அது வடநாட்டில் அம்பேத்கர், தென்னாட்டில் பெரியார். அந்த பெரியார் தான் இந்நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். பாரதியார் பிராமண குலத்தில் பிறந்தவர், ஆகவே அதனுடைய சுவடுகள் அதனுடைய மேன்மைகளை நம்பக்கூடியவராக இருந்தால் இருக்கட்டுமேங்க. நம்ம இப்போ ஒரு ஒரு பிராமணராக இருக்கிறாருங்கிறதுனாலே கண்ணை மூடிக்கொண்டு எது தங்க கோட்பாட்டுல நமக்கு உடன்பாடு கிடையாது. இல்ல அதுதான் அவர் மனசுல ஆதிக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது நாம் எங்கே அந்த மேன்மையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கருத்தை சொல்வதனால் தன் உயிரே போய்விடும் என்று சொன்னால் கூட அதை துணிந்து சொல்கிறார்கள் அல்லவா, அங்குதான் பார்க்கணும். ஒரு செயல்பாட்டினால் தன் உயிர் போய்விடும் என்று நான் இங்கே கூட இன்றைக்கு வாணியம்பாடிக்கு வந்திருக்கிறேன். கஞ்சா விற்கக்கூடியவர்களை காட்டி கொடுத்தால் உயிர் போய்விடும் தெரிந்து, வசீம் அக்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் அவர்களை காட்டி கொடுத்தால் நேற்று படுகொலை செய்யப்பட்டு விடும். அந்த நிகழ்வுக்கு தான் நான் இங்க வந்திருந்து உங்களுக்கு நேர்காணலை தருகின்றேன். ஒரு சத்தியத்தை சொன்னதற்காக சமூகத்திற்கு நன்மை செய்ததற்காக ஒருவன் உயிரே போகும் என்று தெரிந்தும் செய்கிறான் பாருங்க. அது மாதிரி ஹேமந்த் கர்கரே பிறப்பால் ஒரு பிராமணர், அவர் உண்மையை சொன்னால் அவர் உயிர் பறிக்கப்படும் என்று தெரிந்தும் உண்மையை சொன்னார், அவர் உயிர் பறிக்கப்பட்டது. அது பிறப்பால பிராமணர் தான். நீதியரசர் ராஜேந்திர சச்சார் பிறப்பால பிராமணர் போன்ற உயர் சாதியை சேர்ந்தவங்க தான். இப்ப அப்படி இந்த மண்ணுக்கு நன்மை செய்த எத்தனையோ பேர் பிறப்பால பிராமணராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஏற்காம அந்த கருத்தையே தள்ளி விடுதல்னு நம்ம பார்க்கணும். அணுகுமுறை தவறான பார்வைன்னு சொல்ல வரீங்க நீங்க. ஆமா, மனிதர்களை பிறவியல் அடிப்படையில் இழிவுபடுத்துவது உயர்வுபடுத்துவது எப்படி தவறோ அதுபோல இந்த சமுதாயத்தில் பிறந்தார் என்பதற்காகவே அவர்களை புறக்கணிப்பதும்
விருப்பதும் நமக்கு ஏற்புடையது அல்ல. இப்போது நான் பாரதியார் காலத்தில் ரவீந்திரநாத் தாகூர் எப்படி கொண்டாடப்பட்டார், அவருக்கு கீதாஞ்சலி கிடைத்தது. பாரதியாரே சொல்கிறார், தாகூர் அவர்களே கவிதை போட்டிக்கு வர தயாரான்னு கேட்கிற அளவுக்கு பாரதியாரிடம் இந்த ஞானம் இருந்தது. ஆனால் தாகூரின் ஞானம் கொண்டாடப்பட்ட அளவு காரணம், ஏன்னா அவர் வங்காளத்தில் இருந்த உணர்வு தமிழ்நாட்டில் இல்லை. கண்டிப்பா. ஆனால் பாரதியாரை கொண்டாடக்கூடியவர்கள் கூட அதற்கு சற்றும் குறையாத ஆற்றல்கள் கூட பாவேந்தரை புறக்கணிக்கிறார்கள். பாரதிய நாங்கள் பாவேந்தருடைய அதாவது நாட்டின் விடுதலைக்கு பாடியவர் பாவேந்தர், ஒரு இனத்தின் விடுதலைக்கு பாடிய நாட்டின் விடுதலைக்கு பாடியவர் பாரதியார், பாரதியார் இனத்தின் விடுதலைக்கு பாடியவர் பாவேந்தர், பாரதிதாசன், பாரதிதாசன். அப்போது அவர்களுக்குள்ளே ஒரு பேதம் பார்ப்பாங்க. பாரதியாரை கொண்டாடக்கூடிய சிலருக்கு பாவேந்தர் கசக்கிறார். ஆனால் வாழும் காலத்தில் உயர் சாதி பாரதியார் எந்த வகுப்பில் பிறந்தாரோ அந்த வகுப்பினர் எல்லாம் ஒதுக்கி வைத்த போது ஆதரவு சக்தியாக நின்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் இல்லையா? பல பாடலிங்க பாரதிதாசன் ஒரு தொகுப்பு கொடுத்திருக்கார். ஏன் இந்த பாடலை பாரதியார் எழுதினார்? உதாரணத்துக்கு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு பரிசு கிடைக்கல. ஏன்னு சொன்னா இந்த பாடலுக்கு பரிசு பெற்ற பாடல் எங்க? போட்டிக்கு எழுதின பாடல். பாரதியார் ஒரு கவிதை போட்டிக்கு எழுதின பாடல் இது. சரி, பரிசு பெறாத பாடல் வரலாற்றில் நிற்கிறது. பரிசு பெற்ற பாடல் எங்கே போனது? அப்போது இந்த பாடலுக்கு பரிசு கொடுத்தால் அரசாங்கத்தை பகைத்துக் கொள்ள நேரும் என்பதாலே அன்றைக்கு அந்த போட்டியை நடத்திய சங்கத்தினர் அரசாங்கத்தின் அனுசரணை வேண்டும் என்பதற்காக இந்த கவிதையை புறந்தள்ளி விட்டார்கள். இப்படி பல கவிதைகளுடைய வரலாற்றை பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது அவர் அவருடைய பார்வையில் வெறுப்பு இருந்ததா, மனிதர்களை அரவணைக்கும் குணம் இருந்ததா? இப்போது எனக்கு எப்படி பள்ளிவாசலில் சென்று வணங்குவதற்கு, ஏக இறைவனை வணங்குவதற்கு, நான் விரும்பிய சமயத்தினுடைய கொள்கையை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறதோ, அதுபோல பாரதியார் நம்பக்கூடிய கொள்கையை அவர் அதன்படி நடப்பதற்கு உரிமை உள்ளவர் தானே? இப்போது வெறுப்பு தான், அதாவது உணவு பழக்கத்தால, பிறந்த குலத்தால, பேசுகின்ற மொழியால, வாழ்கின்ற இடத்தாலே மனிதர்களை பிளந்து விடக்கூடாது. அதனாலதான் 30 கோடி ஜனங்களின் சங்கம் என்று பாடுகிறார். 30 கோடி முகமுடையால், அந்த 30 கோடியில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த 30 கோடியில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அந்த 30 கோடியில் தலித்துகளும் இருக்கிறார்கள். 30 கோடிக்கும் பொதுவான சிந்தனை இருக்கு இல்லையா? அதுதான் இன்க்ளூசிவ் நேஷனலிசம். அரவணைக்கும் நேஷனலிசம், அது வந்து டெரிட்டோரியல் நேஷனலிசம். இந்திய நாடு இந்த எல்லைக்குள் இமயம் தொட்டு குமரி மட்டும் இங்கிருக்கும் யாவரும் இந்தியாவின் மக்கள் என்று செய்வோம்னு நாமக்கல் கவிஞர் சொல்வது போல, இந்தியாவுக்குள் இருக்கின்ற மக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்று பார்ப்பதற்கும், இந்தியாவுக்குள்ளே 2 தேசங்கள் இருக்கின்றன, ஒன்று இந்து தேசம் இன்னொன்று முஸ்லிம் தேசம் என்று பிளவுபடுத்தி பார்ப்பதும், இந்தியாவின் அரசியல் சட்டம் திருடர்களையும் வீட்டின் உரிமையாளர்களையும் சமமாக நடத்துகிறது என்று விமர்சனம் செய்வதும், அத்தகையவர்கள் இன்றைக்கு பாரதியாரை கொண்டாடும்போதுதான் பல பேர் குழப்பம் வந்து அப்ப பாரதியார் எதிரி போட்டுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. பாரதியார் எழுதியிருக்கிற கருத்துக்கள்ல எல்லாமே ஏற்புடையதுதானா? இப்ப கேக்குறாங்க, பெண்ணியத்தை பாடுகிறார், மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோங்கிறாரு, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆண்டு இழைப்பிள்ளைதான் என்று கும்மியடி, கும்மியடி தமிழ் நாடு முழுவதும் குலுங்க கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடின்னு பாடுறாரு. அவர் ஏன் முத்துலட்சுமி அவர்கள் முதல் மருத்துவராக வந்தபோது அவரை பாராட்டி பாடவில்லை என்று விமர்சனம் வைப்பார்கள். அவர் ஏன் விதவை மறுமணத்தை வலியுறுத்தி பாடல் வைக்கவில்லை? இப்ப பாரதிதாசன் எழுத, கோரிக்கை ஏற்று கிடக்குதென்னே வேரில் பழுத்த பலா, மிக கொடியதென்று எண்ணிடப்பட்டதென்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா என்று பாடுகிறார். ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டோ? பேரன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ, வாடாத பாடாத தேனீக்கள் உளமா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று பாரதிதாசன் கேட்கிறார். பாரதியாருடைய விதவை வலியுறுத்தி, விதவையின் மறுமணத்தை வலியுறுத்தி
பாடல்கள் உள்ளதான்னு கேட்டா திருப்பி ஒரு மாணவர் கேட்பாரு, திருக்குறளில் எங்கேயாவது கணவனை இழந்த பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று வள்ளுவர் போல் எழுதியிருக்கிறாரான்னு கேட்பாரு. எல்லாருக்கும் நீதி சொன்ன நம்முடைய இலக்கியம் தாங்க, நம்முடைய திருக்குறள் தான் நம்முடைய பெருமை. ஆனால் கணவனை ஒரு ஒரு போகிறனை சாக வேண்டும் என்று சொல்கிறார். புறந்தார்கள் நீர்மல்க என்று தொடங்கக்கூடிய குரலை பார்க்கும் போது சொல்றாரு, படைத்தலைவன் தன் மடியிலே வைத்து கண்ணீர் விட வேண்டும், இப்படி ஒரு மாவீரனை நாம் இழக்கிறோமே என்று நினைத்துன்னு சொல்றாரு. அப்போது மாவீரனை இழக்கிறோமேனா 65 வயசுல மாவீரன் போய் போர்க்களத்துல போயிடுவான், 30 வயது 40 வயதுல அதுக்குள்ளதானே போர் வீரர்கள் இருப்பார்கள். ராணுவத்துல 50 வயசுல படை வீரர்களை வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவன் இறந்து போனால் வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிக்கு என்ன நீதி சொல்றது? கணவன் இறந்தால் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி கொள்ளலாம் என்கின்ற செய்தியை முதலில் பாடியவன் நம்முடைய இனக்கவி பாவேந்தர் பாரதிதாசன் தானே. தமிழ் இனத்துல ஒரு 60-70 வருஷத்துல பாரதிதாசனுக்கு முன்னாலே விதவை மனத்தை வலியுறுத்தி பாடியவன் பாரதியார் கட்டுரை பாரதியார் கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்போது முற்போக்காளர்கள் ஒன்று கவிதையா பதிவு செய்வாங்க, அல்லது கட்டுரையா பதிவு செய்வாங்க, பேச்சுல பதிவு செய்வாங்க. நான் வியந்து போயிருக்கேன் பாரதியாருடைய கட்டுரைகள் பலவற்றை படித்து. இடத்துல எழுதுறாரு, நான் வந்து நபிகள் நாயகத்தை ஒரு தீர்க்க தரிசி என்று நம்புகிறேன். எப்படி அப்படின்னா அவருடைய மனைவி நம்பினார். ஒரு மனிதனால உலகத்தையே ஏமாற்ற முடியும், மனைவி ஏமாற்ற முடியாது. ஊரறிஞ்ச சாமியார்களுடைய மனைவியர் அதுக்கு பக்கத்துல வாழ்றவங்க ரொம்ப நெருக்கா இருக்கிறவங்க வந்து அவங்கள எப்படி நடத்த நம்புறாங்க? அதனாலதான் உங்களில் சிறந்தவர்கள் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர்கள் சொன்னாங்க. மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். பல்கலைக்கழகத்துல கூட பட்டங்கள் வாங்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாரதியார் என்ன சொல்றாருன்னா, அவர் மனைவி அவரை நம்பினார், அதனால அவர் சரியா இருப்பாரு. எங்கிருந்து அளவிடுறாரு பாருங்க, ஒரு மாமனிதனை அளவிடுவதற்கு அவர் சொன்ன கருத்துக்களை தராசுல ஏத்தலாம், அவர் சொன்ன செய்திகளை நுட்பங்களை பேசலாம். ஆனால் அவர் மனைவி நம்பினார். ஒரு மனிதனால் உலகத்தை ஏமாற்ற முடியும், வீட்டுல உடன் வாழக்கூடிய மனைவியை ஏமாற்ற முடியாது. இந்த பார்வை நான் பாரதியார்கிட்ட பார்த்து இருக்கிறேன். ஒன்றை குறித்தும் அவருடைய பார்வை மிக அற்புதமாக இருந்திருக்கிறது. சிறைப்படாதவராக ஒரு இடத்துல சிறைப்பட்டிருக்கிறார் அவர். சிறைப்படாமலே என்று சிந்தனைகளுக்கு சிறைப்படக்கூடாது. புதுவையிலேயே தப்பிச்சு போய் வாழ்ந்தார். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாற்ற நினைத்திடும் சிறைச்சாலைன்னு காவல்துறையிட்ட சிக்கி சிறையில இருக்கான். ஆனால் ஒரு கவிஞன் அதை என்னுடைய பேராசிரியர் இன்குலாப் சொல்வார், அவர் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்கு சென்னை புதுக்கல்லூரியில படிக்கும் போது, நான் படிக்கும் போது இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை கைது செய்ய வேண்டிய சூழல், எப்போது நள்ளிரவுல கூட காவல்துறை அவரை பிடிச்சிவிடும். ஒரு பேராசிரியராக இருந்து அடிக்கடி கைதுக்கு ஆளாகக்கூடியவர். எதற்காக அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், உறங்குகின்ற மனிதர்களை தட்டி எழுப்பி விடுதலை குறித்து உபதேசிக்கின்ற எனக்கு இரவில் உறங்குகின்ற உரிமை எது அப்படின்னு சொல்வார். அப்போது கவிஞர்களை பிடிச்சி கைது பண்ணி வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, அவன் மக்களை சிந்திக்க சொல்றான். மக்களை சிந்திக்க சொல்பவர்களுக்கு சொல்பவர்களை கண்டால் ஆதிக்க அரசுகளுக்கு பிடிக்காது. இப்போது காந்தி முதல் கௌரி லங்கேஷ் வரை இந்த நாட்டில் அவருடைய ரத்தம் சிந்தியிருக்கிறது. திமு அப்துல் காதர்னு ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருப்பார், வெள்ளையன் ஒருவன் ஷூட்டிங் நடத்தினான், படமாகி இருந்த காந்தி நடமாடி வந்தார். இந்தியன் ஒருவன் ஷூட்டிங் நடத்தினான், நடமாடி கொண்டிருந்த காந்தி படமாகி போனார். அப்போது அடிமை இந்தியா காப்பாற்றி வைத்த காந்தியை சுதந்திர இந்தியாவெல்லாம் சுட்டுக் கொள்றது என்று மூவர் எழுதியிருப்பார். இத்தகைய எழுச்சி எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, மகாகவி பாரதியின் தொடர்ச்சி. அவர் வந்து ஒரு கவிதா மண்டலம் இது அடுத்தடுத்து பாரதிதாசனை தொடர்ந்து சுரதாசன், கண்ணதாசன், வாணிதாசன், முடியரசன் என்று ஒரு பெரிய ஒரு பரம்பரை தொடர்ந்து இருக்கு. ஏன்னா குறுக்கவிதிக்கே அவர் தான் நிறைய விஷயங்களை வந்து அடிப்படையா கொடுத்திருக்கிறாரு. இன்னொன்னு, அவரை வந்து ஒரு சமூகம் சார்ந்து பார்க்க கூடாது அப்படிங்கிற பார்வையும் ரொம்ப அழுத்தமா நீங்க பதிவு பண்ணிருக்கிறீங்க. அவருடைய பல பாடல்களை இங்க வந்து முன்னெடுத்து சொல்லியிருக்கிறீங்க, மேற்கோள் காமிச்சிருக்கிறீங்க. இந்த ஒரு கிட்டான நேரத்திலும் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையும் கருத்தினையும் ஆதன் தமிழின் இந்த நிகழ்ச்சிக்கு பங்குபடுத்தி கொடுத்ததற்கு மிக்க நன்றி பேராசிரியர். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. பாரதியாருடைய நாளில் நான் பாரதியாரை பற்றி ஒரு எழுதிய, நான் கல்லூரி கவிதை போட்டியில் எழுதின ஒரு கவிதை, அது அனைத்து கல்லூரி கவிதை போட்டியின் முதல் பரிசு பெற்றது. அதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். தாராளமா. வெள்ளை நிற பேரிருட்டில் வீழ்ந்து துயில் ஆழ்ந்த நம்மின் விழிகளிலே விலகாத தூக்கம், அதை வேர்விழத்தல் பாரதியின் நோக்கம். கட்டில் பின்பு தொட்டில் என்ற கட்டில் வாழ்ந்த பெண்குலத்தை கட்டி கவிதை செய்தான் கேட்டில்,
ஞான கனலை வைத்தான் மடமைகளின் கூட்டில். இதை தொடர்ந்து கடைசியில் காலங்களின் ரத்த நாளங்களில் அர்த்த ஆழங்களில் வார்த்தை ஜாலங்களில் வாழ்கிற கவிதைகள் எனது என வரைந்தது பாரதி மனது. போராடவும் வெள்ளை வேறாடவும் வெற்றி தேரோடவும் மண்ணில் சீராடவும் எழுதிய அவனது வழியில் தேசம் இருந்திடில் ஒளி வரும் விழியில். வாக்கு தமிழ் வாக்கு தமிழ் அவன் வார்க்கும் தமிழ் நம்மை தாக்கும் துயில் தன்னை போக்கும் குயில் நிதம் நிதம் புகழ்ந்திடும் அளவு அவன் நிலத்தில் இறங்கிய நிலவு என்று எழுதியிருந்தேன். அந்த கதையை சொல்லி இந்நாளிலே அவனுடைய சிந்தனைகளை தட்டி எடுப்போம். வெறுப்பு நெருப்பை அணைப்போம், அவரையும் அரவணைப்போம். இந்தியர் என்ற பெருமிதத்தோடு நாம் என்றும் வாழ்வதற்கு சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் வளர்த்தெடுப்போம். அதுதான் பாரதி கண்ட கனவு என்று சொல்லி இந்த நல்ல வாழ்த்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறார். நன்றி நன்றி பராசர. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.